லோ எவ்வகை ஒன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகும் எங்கேருந்து கொடுத்துக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க ஃப்ளிப்கார்ட் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் ஒன் டைம் மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான் அங்கே இருந்தால் இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதுவும் முழுக்க முழுக்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நோட்டிஃபிகேஷனை தான் விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இகாலாகவே அப்ளை இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டட் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ இந்த மாதிரி கேட்டகிரியில் ஜாப்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கலங்க எந்த ஜாப்புமே எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது முழுக்க முழுக்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்ளை பண்ணலாம் பண்ணலாமோ ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டுமே போதும் இந்த ஜாப்புக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்லேருந்து மொபைல் ஃபோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த சாலரி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மினிமம் சேலரி டுவெண்ட்டி தௌசண்டாக உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மினிமம் சேலரி தாங்க ஸோ இதுக்கு மேலே சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றமே உண்மை ஸோ வந்து இன்டர்நெட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிய ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்குவாங்க சரிங்களா ஸோ செம்மையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஸோ எப்படி அப்ளை பண்றது அதை என்ன பண்ணுற முழு தகவலுமே நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோஸ் கீப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க இனிமேல் நம்ம பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே கிடக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை ஒரு பெல்லை கிளிக் பண்ணி ஆளுடைய செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி போடுற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே உடனே சொல்லுங்க இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கு அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேராக நம்ம அபிஷியல் வெப்சைட் போய்ட்டு அங்கேருந்து நீங்க இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இந்த பேஜில் ஜாப் உடைய முழு தகவல் ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பார்த்தலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல இருந்தா இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ஜாப்புக்கு தான் இப்ப ஆட்களை தெரிஞ்சாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ டூ ஃபோர் எக்ஸ் நீங்க ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துல இருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் தரும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இப்ப நமக்கு அப்படின்றமே தெளிவாக சொல்லிருக்காங்க பெங்களூர்ல இருக்க லொகேஷன்ல இருக்க கம்பெனில இருந்து அந்த ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க நீங்க பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லைங்க பர்மனென்ட் ரிமோட் ஜாப் தான் ஓகேவா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டபிள்யூ எஃப் கட்சி கம்பெனி கொடுத்தாங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் டைப்பிங் ஸ்கில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் தான் அப்ளை பண்ண போவீங்க அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றமே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் பில் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை சரிங்களா ஸோ அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் மேண்டர்ட்டே தெரியுமா போகோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் தேவை இல்லைங்க உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் இங்கே பார்த்துக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ வந்து லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றமே தெளிவாக சொல்லிக்காங்க ஓகேவா ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ஆ இங்கிலீஷ் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுருக்கா அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா குட் கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டென்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா அதை வந்து மெயின்டைஸ் பண்ண தெரியும் அதை வந்து டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றமே சொல்லிக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் நாலேஜ் அதை ஓகேவா உங்களுக்கு மொபைல் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றமே மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வீலக கண்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கூட கண்டிப்பாக வீலகும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்கணும் அப்படின்றமே மென்ஷன் பண்ணிக்காங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்டு அப்ளை அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அண்டு அப்ளை மாதிரி எனக்கு காட்டுது பட் உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னு நீங்கள் இப்போ தான் அந்த பேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் டூ அப்ளை அல்லது லாகின் டூ அப்ளை அப்படின்ற மாதிரி தான் காட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் டூ அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரிஜிஸ்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்க நேம் உங்க இமெயில் அட்ரஸ் உங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படி அதர் டீட்டெயில் கேட்க உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்கள் எக்ஸ்யூம் கேட்க உங்கள் ஃபோட்டோ இது எல்லாமே கேட்கும் இது எல்லாமே ஃபுல்ல அப்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க ஓகேவா ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து காட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் அப்ளை அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஓகேவா ஒருவேளை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படி லாகின் டு அப்ளை ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்ற மாதிரி காட்டுது அப்படி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் டு அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதே ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கேட்க ஆகிடும் ஸோ இல்லை அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவன் டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேவா ஸோ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்ளை அப்படின்ற பட்டன் இருக்குல்லா இந்த அப்ளை அப்படின்ற பட்டன் மட்டுமே கிளிக் பண்ணால் போதும் ஒன்று செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத இங்கே கேட்காங்க ஓகேவா ஸோ வந்து சேல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற கேட்டுருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்னா கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா இந்த ஜியோ டூ ஒன்று அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இதையுமே கொடுத்துருங்க எக்ஸ்பீரியன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் கொடுத்துருங்க சரி செக் பண்ணிப்பாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சப்மிட் அண்ட் அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை கேட்டுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கும் ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க உங்களுக்கு ஸ்கில்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்கில் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து புதுசு எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் அண்ட் அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் பார்த்தீங்களா எனக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு

வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம டெலிகிராம் சேனலுமே வாட்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் அப்படி கிடச்சிருக்கும் சரிங்களா சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மக்கள் கீரை கற்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி போடுற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிகேஷனாக வந்து நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சொல்லிக்கலாம் டாடா பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்